இந்த ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்க போறது யாரு? பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா இல்ல சர்ச் ஃபாதரா? கோபால் சார், தலைமை பொறுப்பை நீங்க ஏத்துக்கோங்க. குட் மார்னிங் சார். வந்ததும் இன்னும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அவர் வந்ததும் நேர ஸ்டேஜுக்கு தான் வருவாரு. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே டீ காஃபி எல்லாம் கொடுப்போம். ஓகே மதர். அம்மா, நீ தேய் தேய்னு தேய்ச்சது போதும்மா. நீ தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ள அங்க சூப்பர் ஸ்டார் ஃபங்க்ஷனே முடிச்சு போயிடுவாரு. இருமா, இன்னைக்கு நிறைய கூட்டம் வரும். நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போக வேண்டாம், கொஞ்சம் போற. அம்மா, பசிச்சா ஏதாவது வாங்கி சாப்பிடறதுக்கு காசு கொடுமா? காசெல்லாம் என்கிட்ட ஏதுமா, அப்பா கிட்ட கேளு. அம்மா, உன்கிட்ட காசு இருந்தா கூட அப்பா கிட்ட இருந்து எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். ஏய், வாய மூடு. ஐயோ, லேட் ஆகுதுமா. அவ்வளவு பெரிய கூட்டத்துல உட்கார்றது கூட இடம் கிடைக்காது. உட்கார இடையிலனாலும் பரவாயில்ல, தூரம் நின்னா அவரை பார்த்தா போதும். வரேம்மா. போயிட்டு வரேம்மா. சரி, பாத்து போங்க, கூட்டத்துல ஜாக்கிரத. ஏய் ஏய், அப்பா கிட்ட சொல்லிட்டு போங்க. நீயே சொல்லிக்கோ. ஓவரா பண்றாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வரட்டும், வெச்சிருக்கேன் இதுங்களுக்கு. பசங்க தானே, போட்ட விடு. இறங்க இறங்க இறங்குடா. அசோக் குமார் வந்துட்டாரா? இன்னும் இல்ல. இன்னும் வரலையா? நீ போய் பேசிட்டு வா. சரி மலை, போடா. எங்க முதலாளி வந்திருக்காரு. யாரு? கோப்பாசாமி முதலாளி. ஜீப்ல உட்காந்துருக்காரு. ஓ, கந்து வட்டியா? என்ன விஷயம்? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அவரு மேடையில் ஏறி சூப்பர் ஸ்டார் பத்தி நாலு வார்த்தை பேசுவார். இவர் பேசுறதுக்காக அவர் புண்ணியம் பண்ணிருக்கணுமே. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? எங்க முதலாளிய சூப்பர் ஸ்டார் பக்கத்து சேர்ல தான் உட்கார வைக்கணும். அவர் மடியிலேயே உட்கார வைக்கிறேன். அதுவும் சரிதான். வந்துட்டானோ? என்னடா சொன்னாவ? மானம் போச்சு முதலாளி. என்னாச்சு? உங்களை மாதிரி புறம் போக்கு பிச்சைக்காரன்லாம் மேலே ஏற்ற மாட்டானா? டேய், இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதடா. ஏற முடியல, ஏற முடியாது, தூக்குடா. என்னங்க, நான் உன கேட்கட்டுமா? என்ன? உண்மையிலேயே நீங்களும் சூப்பர் ஸ்டாரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தானா? அவன் நினைவில் நான் இல்லாத போது நான் மட்டும் ஃப்ரெண்டும் சொல்லி என்ன புரிஞ்சிடும்? யார் உங்களை நம்பலைனாலும் நான் உங்களை நம்புறேங்க. ஒரு நடிகர் அவரை எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே போல அவருக்குள்ளே இருக்கிற நல்ல மனுஷத்தன்மையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படங்களை பார்த்து எப்படி ரசித்தேனோ அதே மாதிரி அவர் பேட்டியெல்லாம் படித்து அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஒளிவு மறைவு இல்லாத அவருடைய வெளிப்படையான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னையோடு அவர் நம்ம ஊரை விட்டு போகிறாருன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு போன அந்த மனுஷனை இனிமே நம்ம எப்போ தான் பார்க்க போகிறோமோ? பசங்களோட எனக்கும் போகணும்னு ஆசை தான், ஆனால் நீங்கள் தனியாக இருப்பீங்களேன்னு தான் போகல. அப்படின்னா? இல்லை, உங்களையும் ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போய் தூரம் நின்னாவது அவரை பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் அங்கே எல்லோரும் உங்களை கேலி பண்ணுவாங்கன்னு தான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு அவரை பார்க்கணுமா? அப்படின்னா ட்ரெஸ் மாற்றிட்டு புறப்படும். நிச்சயமாவா? உன்னோட இந்த ஆசையாவது நிறைவேற்றி வைக்கிறேன். கடவுளே, கிளம்பியாச்சா? அசோக் குமார் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து கிளம்பியாச்சா? அப்படியா? மாலா மேலம் பட்டாசு ரெடி பண்ணுங்க. பசங்களா, யாரும் எந்த விதமான கமெண்ட்ஸும் அடிக்க கூடாது. போட்டோ எடுக்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும், யாரும் தொந்தரவு பண்ண கூடாது. அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேர், புரிஞ்சுதா? ஐயோ, எந்த ஆள் வந்திருக்காரு சார்? ஆர் சார், இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க, எங்க போயிருந்தீங்க? நடிகர் வர்றாரு இல்லையா, அவருக்காக பொக்கே வாங்க போனேன். அவர் பேச்சு எனக்கு பிடிக்கல, கோவக்காரரு. இருந்தாலும் நம்ம ஸ்கூலுக்கு வர்றாரு. என் கையால பொக்கே கொடுத்தா அவருக்கு மரியாதையா இருக்குமே. இங்க இருக்கிற ஆளுங்களே நீங்க தான் அழகா இருக்கீங்க சார். அப்படியா? ஆனா கொஞ்சம் மேக்கப் போட்டா இன்னும் அழகா இருப்பீங்க. திடீர்னு இப்ப நம்ம மேக்கப் கேட்க போறது? அங்க மேக்கப் ரூம் இருக்கு சார், பெரிய கண்ணாடி எல்லாம் இருக்கு. வாங்க. வெரி குட், வெரி குட். வாங்க இங்கதான். I'm gonna go to the hospital.
இங்க நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது கனவா இல்ல நனவானே தெரியல. மறையூருங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஸ்கூலுக்கு எப்பேற்பட்ட நடிகர் வந்திருக்காரு. இங்க இருக்கின்ற அத்தனை பேர் கண்களிலும் அவருடைய கதாபாத்திரங்கள் அத்தனையும் உயிர் பெற்று வந்து போய் கொண்டிருக்கின்றன. அந்த பேச்சு, அந்த நடை, கண்களிலே தெரியும் அந்த தீ, அவ்வளவு ஏன் அவர் மௌனங்கள் கூட நம்மை அதிசயிக்க வைத்துள்ளன. இந்த பெருமையெல்லாம் என்னை திரையில் உருவாக்கியவர்களுக்குத்தான் என்று அவர் சொன்னாலும் தனக்குள்ளே உள்ள திறமையை வெளிப்படுத்தியது அவர்தானே. மாநில தேசிய அளவில் அவர் பெற்ற பல விருதுகளும் பட்டங்களுமே அதற்கு சாட்சி. நம் அனைவரின் அன்பிற்குரிய, ஒவ்வொரு தமிழனின் இதயத்திலும் இடம்பெற்ற அந்த நட்சத்திர மன்னனை நம்மிடையே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். இந்த பள்ளியோட நிர்வாகிகளே, இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு இரண்டாம் தாய் தகப்பனா விளங்கும் ஆசிரியர் பெருமக்களே, அன்பான குழந்தைகளே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்கள், என் உயிரிலும் மேலான அன்பு ரசிகர்கள், உங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். எனக்கு முன்னால பேசினவங்க சொன்னது போல இப்படி ஒரு பள்ளிக்கு நான் வருவேன்னும் உங்க முன்னாடி நிப்பேன்னும் நான் கூட நினைக்கல. நீங்க எல்லாரும் என்னை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நான் முன்கூட்டியே எடுத்த முடிவுனாலே ஏற்பட்டதல்ல, எல்லாமே எங்கேயோ தீர்மானிக்கப்பட்டது. உங்கள் ஊரில் என் ஷூட்டிங் நடக்கும்போது அந்த ஷூட்டிங் உங்களாலேயே பார்க்க முடியல, அதுக்காக என் குழு சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் என் கமாண்டர்ஸை அமைச்சிட்டேன். நான் இருக்கிற இடத்துல அவங்க எனக்கு பாதுகாப்பு தரலாம், ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை விட பாதுகாப்பு எனக்கு வேறு யார் தருவாங்க? என் முன்னாலே நான் மாணவர்களை பார்க்கல, எதிர்கால மேதைகளை பார்க்குறேன், விஞ்ஞானிகளை பார்க்குறேன், அறிஞர்களை பார்க்குறேன், கலைஞர்களை பார்க்குறேன். இன்னும் எத்தனையோ தொழில்களை செஞ்சு நம்ம பாரத நாட்டுக்கு பெருமை சேர்க்க போகிற எதிர்காலத்தை பார்க்குறேன். நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன், ஆனால் நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். நம்மளை உட்கார வச்சு நின்றுக்கிட்டே பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் கடைசி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க, ஆனால் நாம் வளர்ந்து எங்கேயோ போயிட்டுருக்கோம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்கள் உணர்ந்து எவ்வளோ பெரிய ஆளானாலும் மறக்கவே கூடாது. இன்றைக்கி உலகமே போட்டும் பில்கேட்ஸை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவருடைய அப்பா ஒரு ஆசிரியர்னு இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே உட்காந்துருக்க குழந்தைங்கிட்ட நான் ஒன்று மட்டும் சொல்லிக்க ஆசைப்பட்றேன், உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பனை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க நண்பன்கிட்ட யூனிஃபார்மை மட்டும் போட்டுக்கிற அந்த நண்பன்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, அவங்ககிட்ட பொறாமை இருக்காது, பகை இருக்காது, உண்மை மட்டும்தான் இருக்கும். எதிர்காலத்தில் நாம் என்ன ஆக போகிறோம் தெரிஞ்சு அவன் நம்ம கூட பழகலை, அவன்தான் நாம் எவ்வளோ பெரிய ஆளானாலும் நம்ம தப்பை சுட்டி காட்டுவான். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லும்போது எனக்கு என் சின்ன வயசு ஞாபகத்துக்கு வருது. இப்போ உங்களுக்கெல்லாம் போட்டுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்குது, நல்ல சாப்பாடு இருக்குது, தேவையான பாடப்புத்தகம் கிடைக்குது, ஆனால் இது எதுவுமே கிடைக்காத ஒரு அசோக் குமாரை உங்களால் நினைச்சு பார்க்க முடியுமா? அன்னைக்கு நான் வெறும் அசோக், பரம ஏழையான ராஜகுமாரின் மகன் தான் இந்த அசோக்குமார். ட்ரெஸ் வாங்க வசதி இல்லாமல் ஒட்டு போட்ட சட்டையோட முட்டிக்கு கீழே கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இந்த ட்ரௌசரை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போன அசோக்குமார் நான் தான். கொடை வாங்க வழி இல்லாமல் மலையில் நினையாமல் இருக்க வாழை இலையை வெட்டி தலைமையில் வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போன அசோக் தான் இந்த அசோக்குமார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அவன் வாழ்வில் உயர்றதுக்கு உந்துகோலா ஒரு மனுஷன் இருப்பான். எனக்கும் அப்படி ஒரு நண்பன் இருந்தான், சிவப்பு கடுக்கன் போட்ட என் ஆறுயிர் நண்பன். எதுவுமே இல்லாத இந்த அசோகனை ஏதாவது ஆக்கியே தீருவேன் கங்கணம் கட்டிக்கிட்டு இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த என் தோழன் பாலகிருஷ்ணன். என் உயிருக்கும் உயிரான பாலு, என்னோட பாலன்.
மத்தியான சாப்பாட்டு வேளையில் நான் தண்ணி மட்டும் குடிக்கிறத பார்த்துட்டு தன் டிஃபன் பாக்ஸை நீட்டி எனக்கு சோறு போட்ட பாலு. அவன் அப்பாவுக்கு தெரியாமல் கொண்டு வர பணத்தில் நாங்கள் டூரிங் டாக்கிஸ் மண் திரையில் உக்காந்து எவ்வளவோ சினிமா பார்த்துருக்கோம். உண்மையிலேயே என் வாழ்க்கையில் நான் முதல் சினிமாவை பார்த்தது அவன் காசில் தான். எனக்கு கடலை மீட்டா ரொம்ப பிடிக்கும்னு ஆசையாக வாங்கி தருவான். அவன் வாழ்க்கையை விட என் வாழ்க்கை மேலே தான் ரொம்ப அக்கறை காட்டுவான். நான் வளர்ந்து பெரியாளை வரணும்னு ரொம்ப விரும்பினான். அவங்க அப்பா இல்லாத நேரத்தில் எந்த கடையில் உட்கார வச்சு என் முடியை வெட்டி என்னை அழகுபடுத்துவான். எனக்குள்ளே ஒரு நடிகன் இருக்கான்னு முத முதல்ல எனக்கே சொன்னது அவன் தான். நான் இந்த உலகத்தை பார்த்தது அவன் கண்ணால் தான். எனக்குள்ள சினிமாங்கிற கனவை உண்டாக்குனதே அவன் தான். நான் 10ஆம் கிளாஸ் படித்து பாஸ் பண்ண பிறகு மேலே படிக்க வசதி இல்லை, கையில் காசு இல்லை, என்ன படுதுன்னு தெரியல, உலகமே இருட்டாயிடுச்சு. அப்போ என் நண்பன் பாலு, டேய் நீ நடிக்க போடா, பெரிய ஆர்டிஸ்டாக வருவேடா அப்படின்னு சொன்னான். நடிகனா? நானா? எப்படிடா அப்படின்னு கேட்டேன். டேய் நீ ஸ்கூலில் குருஷத்தை ட்ராமா போட்டும்போது துரியோதனம் கேரக்டர் பண்ணியே, அப்போ எல்லாரும் உன்னை பாராட்டினாங்களே, அது உன் நடிப்பை பட்டு பார்த்து பாராட்டலடா, உன் ஸ்டைலையும் பார்த்து பாராட்டினாங்க, நீ பெரிய நடிகன் ஆவேடா, நீ மட்ராஸுக்கு போ அப்படின்னு சொல்லி அவன் காதில் இருந்த ரெண்டு கடுக்கதையும் வித்து என்னை மட்ராஸுக்கு அனுப்பி வச்சான். நான் இந்த கடனை எப்போ எப்படி அடைக்க போறேன்னு அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னது எனக்கு இப்போவும் ஞாபகத்தில் இருக்கு. நீ எனக்கு திருப்பி தர வேண்டியது எதுவுமே இல்லை அசோக், ஆனால் நாளைக்கு நீ ஒரு பெரிய மனுஷனாகி உதவுற நிலையில் நீ இருந்து யாராவது உன்கிட்ட உதவின்னு கேட்டு வரும்போது என்ன நீ ஞாபகம் வச்சுக்கோ, அது போதும்னு சொன்னான். கொடுத்த பணத்தோட சென்னைக்கு புறப்பட்ட அந்த அசோக் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நடிகன் அசோக் நான் நிற்கிறேன். நான் இங்க நிற்கிறேன், ஆனா என் நண்ப எங்க நிற்கிறான் தெரியல. காதல் பிரச்சனையில் ஊரை விட்டு ஓடி போன என் பாலகிருஷ்ண இன்னும் நினைவு விட்டு நீங்கவே இல்லை. இந்த குசேலனை தன் பணத்தினால குபேரனாக்கிய அந்த கிருஷ்ணன் என் பாலகிருஷ்ணன் இன்னும் என் உயிரில் கலந்திருக்கான். நண்பா, உன்னுடைய நண்பன் நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது என் பக்கத்தில் நீ இல்லையேங்கிற வேதனை ஒவ்வொரு நிமிஷமும் என்னை யோசிக்க வைக்கும். பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க, அவங்க ஏன் நண்பனை விட்டாங்க தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மாதா பிதா குரு நல்ல நண்பன், அதுக்கப்புறம்தான் தெய்வம். வாழ்க தமிழ் மக்கள், வளர்க தமிழ்நாடு, ஜெய் ஹிந்த்.